வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சுவையான ஊடாங் மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய நம்ம எல்லா பொருளும் வறுத்து தான் அரைக்க போறோம். வாங்க அதை எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் போல் மிளகும், காஷ்மீர் மிளகாய் 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சியும் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த காரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம். இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சும்மா ஊற்றினா போது ரொம்பலாம் ஊற்ற தேவையில்ல. நம்ம தண்ணி தான் ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே எண்ணெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா வாசனையாக இருக்கும் மீன் வறுக்கும் போது, அதனால் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சப்பழம் நல்லா சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு மிக்சியில். இந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். எவ்வளோ அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனுக்கு வந்து நல்லா மசாலா வந்து நம்ம ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். இந்த ஊடா மீன் இப்படி தான் இருக்கும். நான் நல்லா வந்து நெருக்க கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா மசாலா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மீனையும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். எல்லா மீனுக்கும் மசாலா தடவி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தவால எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணெய் கூட உறிஞ்சாது. உங்களுக்கு சாப்பிடும் போது முறுமுறுன்னு இருக்கும். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தவால ஒரு மசாலா கூட ஒட்டாது. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஓரளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா மீனும் திருப்பி போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். மினிமம் ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுடும். சூப்பரான சுவையான ஊடான் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க உங்களிருந்து விடைபெறுவது தீபா விஷ்ணு. நன்றி, வணக்கம்.